எரிபொருள் விலை மாற்றம் தொடர்பில் அமைச்சர் வெளியிட்ட புதிய அறிவிப்பு. அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் சடதியாக குறைப்பு. புதிய அமைச்சரவை தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. அரசியலுக்கு டாட்டா ஹாட்டம் மகிந்த வெளியான அதிர்ச்சி தகவல். பெரிய வெங்காயத்தின் விலை சடதியாக உயர்வு. இந்த வாரம் எரிபொருள் விலையில் மாற்றம் இருக்காது என எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார். இந்த விடயத்தை அவர் தனது உத்தியோகபூர்வ டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கடந்த மாதம் ஆட்டோ டீசல் ஒரு லிட்டரின் விலை 15 ரூபாவாலும் ஒக்டேன் 92 பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை 40 ரூபாவாலும் குறைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. 5 அத்தியாவசிய பொருட்களுக்கான விலைகள் குறைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. லங்கா சதோச ஊடாக இந்த விலை குறைப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அரசாங்கத்தால் பின்பற்றப்பட்டு வரும் நிதிக் கொள்கையின் அடிப்படையில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறையும் என எதிர்பார்க்கப்படுவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ஷிகன் சேமசிங்க தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் கோட்டாபய ராஜபக்சேவின் கீழ் இறுதியாக இருந்த அமைச்சரவையை சிறிய மாற்றங்களுடன் தற்காலிகமாக நியமித்த நிலையில் புதிய அமைச்சரவையை விரைவில் நியமிக்கப்படவுள்ளதாக தெரிய வருகின்றது. அதே சமயம் நிரந்தர அமைச்சரவையை நியமிக்க திகதிகள் நிர்ணயிக்கப்பட்ட போதிலும் பொதுஜன பெரமுனவுடன் இணக்கத்தை ஏற்படுத்த முடியாத காரணத்தினால் நிரந்தர அமைச்சரவையை நியமிக்க முடியாமல் போனது. குறிப்பாக பொதுஜன பெரமுன தரப்பில் அமைச்சு பதவிகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருந்த ஜான்ஸ்டன் ஆகியோருக்கு அமைச்சர் பதவிகள் வழங்கப்படுவதை ஜனாதிபதி முற்றாக நிராகரித்துள்ளார். இது தொடர்பாக ஜனாதிபதியிடம் சில முறை மீண்டும் மீண்டும் கோரிக்கை விடுக்கப்பட்ட போதிலும் ஜனாதிபதி தனது தீர்மானத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. இறுதியாக பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் பசுல் ராஜபக்ஷ ஜனாதிபதியின் தீர்மானத்திற்கு இணங்கியதாக கூறப்படுகின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவரும் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தீவிர அரசியலில் ஓய்வு பெற விரும்பியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தகவலை சிங்கள இணையதளம் ஒன்று வெளியிடுவதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மக்கள் பிரதிநிதிகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் கூட்டணி தொடர்பில் கலந்துரையாடி வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. அதே சமயம் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான புதிய கூட்டணி எதிர்வரும் தேர்தலில் போட்டியிட திட்டமிடப்பட்டுள்ளது. எனினும் இந்த தீர்மானத்திற்கு பொதுஜன பெரமுன பல்வேறு கட்சிகளின் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது. 18 முதல் 210 ரூபாவாக இருந்த உள்ளூர் வெங்காயத்தின் விலை இன்று 240 முதல் 260 ரூபாய் வரையில் பதிவாகியுள்ளது. அதே சமயம் 160 முதல் 170 ரூபாய் வரையில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பெரிய வெங்காயத்தின் விலை இன்று 225 மற்றும் 240 ரூபாவாக பதிவாகியுள்ளதாக தம்பிள்ளை பொருளாதார மத்திய நிலைய வர்த்தக சங்கத்தின் தலைவர் சாந்த ஏக்கநாயக்க தெரிவித்தார். எரிபொருள் விலை மாற்றம் தொடர்பில் அமைச்சர் வெளியிட்ட புதிய அறிவிப்பு. அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் சடதியாக குறைப்பு. புதிய அமைச்சரவை தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. அரசியலுக்கு டாட்டா ஹாட்டம் மகிந்த வெளியான அதிர்ச்சி தகவல். பெரிய வெங்காயத்தின் விலை சடதியாக உயர்வு.